இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அம்மா உணவு இருக்குது. குளத்தூர் தொகுதியில் 11 அம்மா உணவு இருக்குது. அதுக்கு பர்மிஷன் வாங்கிறதுக்காக நேற்று கார்ப்பரேஷன் கமிஷனரை 6 போய் அவரோட ஆஃபீஸில் போய் பார்த்தோம். அவர் கூப்பிட்டு என்ன பண்ணார், ஜோனல் ஆஃபீஸில் ஜோன் 6 கொஞ்சம் லைனில் வர சொல்லுங்க சொன்னார். இவர் ஜோனல் ஆஃபீஸர் நாராயணன் சார் லைனில் போனார். போனதுக்கப்புறம் அவர் பர்மிஷன் சொன்னார், இது மாதிரி கிருஷ்ணமூர்த்தி வந்திருக்காரு, குளத்தூர் கிருஷ்ணமூர்த்தி, இவர் வந்து 11 இதுவும் பர்மிஷன் கொடுக்க சொல்லி அவருக்கு தேவையானது எல்லாத்தையும் பண்ணி கொடுங்க. அவர் பண்ணிக்கிட்ட 30 வரைக்கும் பண்ணிக்கிட்டோன்னு சொல்லிட்டார். அடுத்த நிமிஷம் அங்கேருந்து அவர்கிட்ட பேசிவிட்டு நான் அங்கேருந்து வரத்துக்குள்ளே நான் திருப்பி ஃபோனை போட்டேன் ஜோனல் ஆஃபீஸருக்கு. அண்ணன் பேசிட்டாங்க, சார் பேசிட்டாங்க, கொஞ்சம் வாங்க ஆஃபீஸ்க்கு வாங்கன்னு சொன்னார். சரி, நான் அதை வந்துட்டே இருக்கேன்னா ஒரு 7 இருக்கும், 7:30 இருக்கும். ஜோனல் ஆஃபீஸில் இங்கே அவர் ஆஃபீஸில் உட்காந்தோம். அவர் செந்தில்நாதன் ஈ இருந்தார். அவங்க எஸ்ஓக்கெலாம் மைக்கில் கூப்பிட்டு சொல்லி கமிஷனர் சொல்லிட்டார், எல்லாம் நீங்கள் வந்து அந்தந்த இதுக்கு கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கள், அவருக்கு எல்லாம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டார். எல்லாருக்கும் மெசேஜும் வந்துடுச்சு. நாங்களும் வந்து அந்தந்த அம்மா உணவகத்துக்கு போய் பார்த்தோம். போய் பார்த்ததில் அவங்களும் வந்து எங்களுக்கு மெசேஜ் வந்துச்சுங்க, காலையில் இந்த டைமில் சாப்பாடு போடும் வந்துருங்க கொண்டு எல்லாம் சொல்லியாச்சு. அடுத்த 20 சேகர் பாபு, பிகே சேகர் பாபு என் லைனில் வராரு. யார் வராரு, அவங்க ஒரு பர்சனல் நம்பர் ஏதோ ஒன்று வச்சுனோ அந்த நம்பரில் வராரு. வந்து இது மாதிரி வந்து நிறுத்தி கொஞ்சம் நிறுத்தி கொடுக்க சொன்னார் தளபதி. அதனால் வந்து நீ பண்ணாத கிருஷ்ணமூர்த்தி, நீங்கள் என் லைனில் வராதிங்க, நீங்கள் எதுக்கு வரீங்க, நான் வந்து என் தலைமை சொல்கிறதாங்க, நீ சொல்கிறதுக்காக நீ என் லைனில் வராது, வை ஃபோனுன்னு நான் வச்சதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 30-40 கால் வந்துகிட்டே இருக்காரு. வேறு நம்பரில் வந்து என்னை பண்ணிக்கிட்டே இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு பேர் சொல்ல விருப்பப்படல, அந்த த்ரூ அவங்க மூலியமாக போயிட்டு என் லைனில் அகைன் வராங்க, திரும்ப என்னை போட்டு மிரட்டல் விதமாக. நான் தான் சொல்கிறேன், இந்த உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் திமுக உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் நான் வந்து இந்த அதிமுக தொண்டை வந்து நாங்கள் பயவிட மாட்டோம். வாழ்ந்தாலும் செத்தாலும் இந்த அதிமுகவுக்காக தான் நாங்கள் சாவோம். அதனால் மக்களுக்கு சேவை செய்கிறத வந்து எங்களுக்கு இடைஞ்சல் கொடுக்கக்கூடாது. நேற்று வந்து என்ன சொல்லியிருக்காரு, எல்லாம் தன்னார்வர்களுக்கெல்லாம் வந்து எதுவும் பண்ணக்கூடாது, சாப்பாடு போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கேஸை போடுறீங்க போயிட்டு. நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கேஸை போட்டுட்டு இன்றைக்கி வந்து பண்ணலான்னு சொல்லி தீர்ப்பு வந்து இன்றைக்கி வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாரு. இவர் ஏன் ரெட்டை வேடம் போடுறாரு, நேற்று வந்து பண்ணணும்னு சொல்கிறாரு, இன்றைக்கி வந்து பண்ணக்கூடாதுன்றாரா? தினம் தினம் இங்கே வந்து சேகர் பாபு வந்து காலையில் அவங்க ஆளுங்களை வச்சு சாப்பாடு போடுறாங்களே, அதை நாங்கள் கேட்டோமா? யாருன்னா பண்ணிட்டோம், அவங்க இஷ்டப்பட்டால் அவங்க பண்ணிட்டோம், நான் இஷ்டப்பட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா நாங்கள் வரப்போறதில்லை, நாங்கள் பண்ண நீங்கள் வர வேணாம், இல்லை நான் ஒரு 5 பண்ணிக்கிறேன் நீங்கள் ஒரு 5 பண்ணிக்கோங்க, இதில் என்ன இருக்குது? பொதுமக்கள் சர்வீஸ் பண்ணுறதுக்கு வந்திருக்கோம், இதை விட்டுட்டு நீங்கள் அதிகாரிங்களை வந்துட்டு இப்போது அதிகாரிங்க என்ன பண்ணுறாங்க, யார் பேச்சை கேட்குறதுன்னு தெரியல. பாவம் அதிகாரி மேலே குறை சொல்ல விரும்பலை நான், கமிஷனர் சொல்கிறது கேட்குதா இல்லை இந்த பக்கம் அவர் ஸ்டாலின் சொல்கிறது கேட்குதா? அதனால் ரெண்டு அவங்களும் வந்து குழப்பத்தில் இருக்காங்க பாவம். அதனால் அதிகாரியும் குறை சொல்லலை. அந்த அதிகாரிங்க இதை இப்போ இதோட என்ன நம்ம வேணால் நடத்த வேணான்னு சொன்னால் தான் நான் நடத்தலைங்க. நான் 11 அம்மா உணவகம் வந்து நடத்த வேணாம்னு சொல்லிட்டார், இல்லை பண்ண வேண்டாம் அதெல்லாம் நீங்கள் தலையிடாதீங்கன்னா ரைட் ஓகே. இப்போ நம்ம எல்லா இடத்துலையும் பண்ணுறோம். நம்ம அண்ணன் முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் அவரோட ஆணைகிணுங்க ராயபுரத்தில் ஜெயக்குமார் அண்ணன் பண்ணியிருக்காங்க, இப்போ பாலங்க அண்ணன் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் இப்போ எஸ்பி வேலுமணி அண்ணன் கோயம்புத்தூரில் பண்ணியிருக்காங்க. அதனால் நான் பண்ணேன், நான் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாக்கா நான் பண்ணல. இதை வந்து ஆனால் திமுக வந்து அராஜகமாக இது பண்ண பாருங்கள், தண்ணி இல்லைன்னு சொல்கிறாங்க. இங்கே ஃபுல்லாகவே அதிகாரிங்க முழுக்க முழுக்க திமுகவுக்கு செயல்பட்டுருக்காங்க. அது வந்து மேலே தலைமைக்கு இருந்தால் இப்போது முறையாக வந்து அண்ணங்கிட்ட முதலமைச்சர் டிஎம் துணை முதலமைச்சர் இப்போ நம்ம வந்து ப்ராப்பராக கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன், கொடுத்துட்டு மற்ற விஷயத்தை பார்க்குறோம். நான் பதிவு சொல்லுங்கள், இல்லை செய்ய வேணாம்னு சொல்லுங்கள், செய்யுன்னு சொன்னீங்க, நான் இன்றைக்கி வந்து கால்லேருந்து காத்துட்டுருக்கேன், இன்னி வரைக்கும் அதிகாரி வரல. ஆஃபீஸ் ஜோனல் ஆஃபீஸ் உள்ளே வாங்க, அங்கே பேசிக்கலான்றாங்க. நான் வந்து பர்மிஷன் கேட்க வரல, பர்மிஷன் நேற்றே கொடுத்துட்டீங்க. இங்கே நீங்கள் நிகழ்ச்சிக்கு வரேன் நீங்கள் என்கிட்ட காலையில் 9 வரேன்னு கமிட் பண்ணீங்க, நானும் வரேன்ட்டேன். 9 இப்போ பாருங்கள் மணி வந்து 12, 3:15 நான் இங்கே இருக்கேன். பரவாயில்ல, இன்னும் கூட நான் வெயிட் பண்ண தயாராக, ஆனால் அவங்க வர ஐடியாவில் இல்லை. அதனால் பரவாயில்ல, இன்னைக்கு வர காலையில் அதிகாரிகளாக கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணி எல்லா அம்மா உணவகம் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக பண்ண சொல்லுங்கள். ஒரு தனி நபருக்காக செயல்படக்கூடாது இந்த நம்ம ஜோனல் ஆஃபீஸர், பொதுமக்களுக்காக இறங்கி இப்போ நான் செய்யலாம்னா பரவாயில்ல, மக்கள் பாதிக்கக்கூடாது, எல்லாம் செய்யலாம். திமுக தலைவர் ஸ்டாலினுடைய நெருக்கடி வந்து நேரடியாக இருக்கா, அவர் நெருக்கடி கொடுத்துருக்காங்க? இருக்க, என்னோட மொபைல் நம்பரை நீங்கள் கால் ரெக்கார்டு எடுத்தீங்கன்னாக்கா யார் என்கிட்ட பேசுனாங்கன்றது வருமே. யார் யார் உங்களுக்கு அச்சுறுத்தல் கொடுத்தாங்க? சேகர்பாபு கொடுத்தாரு, இன்னொரு பேர் சொல்லக்கூடாது, அவங்க மூலிமா மெசேஜ் வந்து எனக்கு பேசினாங்க, நான் அதை பற்றி நான் கவலைப்படலைங்க. என் தொண்டை நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன், என்னை இங்கே செய்ய வேணான்னா நான் வேறு இடத்துல போய் செய்ய போகிறேன்.
பப்ளிக் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டேன். எங்கே செஞ்சனா இருக்குது, எங்கள் அண்ணா திமுக வந்து எல்லாம் கொடுத்து கொடுத்து தாங்க பழக்கம் யாருக்கிட்டையும். அதனால் வந்து எங்கள் தலைமையை வந்து எல்லாம் நலத்திட்டம் வாரி வழங்கி செஞ்சுட்டு தான் இருக்குது இந்த நேரத்துலேயும். அதனால் நாங்கள் வந்து செஞ்சுட்டு தான் இருப்போம். நீங்கள் இங்கே செய்ய வேணான்னா நான் இப்போ பாருங்கள் அந்த இன்னொரு இடத்துல இந்த ரோடு சைடில் இருக்கலாம், அவங்களுக்கெல்லாம் ஃபுட்டு கொடுத்துன்னு போகிறோம். நம்ம செஞ்சுட்டு தான் இருக்கும், செய்கிற வேலையை செஞ்சுட்டு தான் இருக்க போகிறோம். இல்லை எங்கள் அம்மா ஒன்று வரலைங்க, இன்னும் தொகு அதை விட்டுருங்க. இப்போ நீங்கள் என்ன கேட்டீங்களா, அரசு கிடையாது, அரசு கிடையாது, அரசு கிடையாது, தனி நபர் ஒரு ஜோனல் ஆஃபீஸர் இருக்கார் இல்லையா, அவர் அவரும் செந்தில்நாதனும் இவங்க ரெண்டு பேர் தான் வந்து அவருக்கு ஸ்டாலினுக்கு ஆக்டிவ் பண்ணியிருக்காங்க. தவிர எங்கள் அரசாங்கத்தில் நீங்கள் குறையும் சொல்ல முடியாது. நீங்கள் தெரியும் இவ்வளோ உலக நாடே வேந்து போயிருக்குது இங்கே நம்ம நம்ம தமிழ்நாட்டை பார்த்து. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கொரோனாவில் பாதிப்புலாம் வந்து நம்மளது எவ்வளோ வந்து கட்டுப்படுத்தி எல்லாம் இரவு பகல் பார்க்காம இந்த துப்புரவு தொழிலாளர்களோ டாக்டர்களோ நம்ம போலீஸை நம்ம உளவுத்துறை எல்லாமே இப்போ இறங்கி வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க, உயிரை கொடுத்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து இந்த சர்வாதிகாரன்றீங்க, உங்களுக்கே தெரியுமா அது.